சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து நானும் பேசுகிறேன். இன்னைக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் மாடல் டெஸ்ட் எழுதியிருந்தோம். ஸோ கம்ப்ளீட் டெஸ்ட் ஆஸ் பர் டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன், அதே டைமிங் ஃபாலோ பண்ணிட்டு எழுதியிருந்தோம். மார்னிங் வந்து தமிழ் டெஸ்ட் எழுதியிருந்தோம். 9:30 to 12:30 டெஸ்ட் நடந்தது. க்வெஸ்சன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்தது, அப்ரோச்சபிளாக இருந்தது, நிறைய கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது, பேப்பரும் டைமுக்கு கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. ஸோ ஆஃப்டர்நூன் செஷனில் 2 to 5 நாங்கள் வந்து செகண்ட் எங்களோட ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் எழுதியிருந்தோம். பேப்பரோட செட்டிங் எக்ஸலண்டாக இருந்தது, க்வெஸ்சன்ஸ் வந்து எங்களால் நல்லா யூகிக்க முடிஞ்சது, அண்ட் 15 மார்க்ஸ் வந்து நல்லா டிரைவ் பண்ணி கண்டென்ட் கொடுக்குற மாதிரி இருந்தது. 12 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப் ஓரியன்ட் க்வெஸ்சன்ஸு, அப்புறம் கவர்மெண்டோட மெஷர்ஸ் அதெல்லாம் நிறைய கேட்டிருந்தாங்க. 6 மார்க்ஸில் வந்து சயின்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருந்தது, அப்புறம் ஸ்கீம்ஸ் அகெயின் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் நிறைய கேட்டிருந்தாங்க, அண்ட் ஜென்ரலைஸ்ட் க்வெஸ்சன்ஸும் நிறைய இருந்துச்சு, லைக் செக்ஷுவல் ஹெல்த், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்னா என்ன, தென் வந்து நிபுண் பாரத் ஸ்கீமு, பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்னா என்ன. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு நம்ம அந்த கீவேர்டு வச்சு ஆன்சர் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுன்றதுனால எல்லாருமே ஆர்வத்தோடு வந்து எழுதுனாங்க. ஸோ நானுமே ஒரு ஃபுல் இன்ட்ரெஸ்டோடு வந்து என்னோடய ஃபுல் ஃப்ளெஜ்டு அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு கம்மிங் சண்டேவும் நாங்கள் இன்னொரு டெஸ்ட் எழுத போகிறோம். அது இது ஒரு பேஸாக இருக்கும் எங்களோட கம்மிங் சண்டே டெஸ்ட் எழுதுறதுக்கு, இது ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக எங்களுக்கு இருந்தது. ஸோ ஐ ஹோல் ஹார்ட்டட்லி தேங்க் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி. தேங்க்யூ.